சூப்பர் ஹீரோ ஜெயன் சார் அவர்களே, என்னுடைய தயாரிப்பார் அண்ணன் தான சார் அவர்களே, கிளம்பியிருக்கும் பிசி குணதான் சார் அவர்களே, பெப்சியுடைய பல ஆண்டு கனவுகளை நிறைவேற்றிய ஒரு சூப்பர் ஹீரோ, எங்கள் வீட்டிற்கும் சென்னிவாசராஜா அவர்களே, ஸ்ரேயா அவர்களே, ராமச்சந்திரா அவர்களே, வினோத் சார் அவர்களே, நான் வளர்ந்த பூமியிலிருந்து வந்திருக்கும் என் வன்னியாலம்பட்டி மக்களே, வன்னியாலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி அவர்களே, திரு சுப்ராஜ் அவர்களே, ஊர் பொதுமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் நன்றி என்னோடய தயாரிப்பாளர் தான சாருக்கு. அதற்கு முதல் நன்றி என்னை விக்ரம் சார்கிட்ட கூட்டி கொண்டு போய் அறிமுகப்படுத்தின கிரி சாருக்கு. ஏன்னா கிரி சார் வந்து முதல்ல ஃபஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி விக்ரம் சார் நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நான் அவரை மீட் பண்ண போகும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன மாதிரி படம் பண்ணணும் சார் அப்படின்னு தான் கேட்டேன். ஏன்னா உங்கள் ஆசையை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது ஒரு பீரியட் ஃபிலிம் மைண்டில் வச்சு அவர் சொன்னார். ஸோ அந்த மீட்டிங் வந்து முதல்ல அது பீரியட் ஃபிலிம் பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்துக்கு முதல்ல அடித்தளம் முதல் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரீசார். ஸோ இந்த வெற்றினுடைய முதல் படி அங்கே தூங்குது. அதுக்கு பிறகு விக்ரம் சார் என்னை வந்து பார்த்து என்கிட்ட பேசின பிறகு நம்ம படம் பண்ணுறோன்னு முடிவு பண்ணோன்னே, என்னை கொண்டு போய் தான சார் அறிமுகப்படுத்தினோடனே அவர் அப்படியே, அதாவது நார்மலாக கொஞ்சம் யோசிப்பாங்க இதுக்கு முன்னாடி என்ன கமர்ஷியல் படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க, இந்த கால்குலேஷன்ஸ் இல்லாமல் அப்படியே அக்செப்ட் பண்ண அவருக்கு நன்றி. இதை தாண்டி எல்லாத்துக்குமான நன்றி என்னுடைய சூப்பர் ஹீரோ விக்ரம் அவர்களுக்கு. என்ன காரணம்னா அவருடைய அதாவது டெடிக்கேஷன், இப்போ எல்லாம் சொன்னாங்க நான் வந்து நிறைய சொல்லணும். அவரோட டெடிக்கேஷன் எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா நான் அவங்க அப்பா கிட்ட தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு முன்னாடி எனக்கு பொறுத்த வரைக்கும் சீனியர் அவங்க அப்பா தான், அவர் தான் திருட்டு பயிலில் நடித்தார். அப்போ ஒரு நாள் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து தாய்மாமன் கேரக்டர் வந்து நல்ல மீஸ் அப்படி வச்சுருந்தார் அந்த முன்னாடி சீன்ஸ்லலாம். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் சார் இந்த எதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் வரணும், இந்த மீஸை எடுக்கணுமே. அப்போ என் அசிஸ்டன்ஸ் கூட நாயந்திரன் சொன்னால், இல்லை சார் அவர் ரொம்ப நாள் ரொம்ப விரும்பி விரும்பி வளர்த்துருக்காரு சார், அதை போய் இப்படி வெட்ட சொல்கிறீங்களேன்னு ரொம்ப தயங்கி தயங்கி அவர்கிட்ட சொன்னேன் சார், இந்த கொஞ்சம் வெட்டணுமே என்ன நம்ப மாட்டேங்க, அடுத்த நாள் காலையில் முள்ள ஃபுல்லாக அதாவது எனக்கே அதை பார்த்தோட கண்ணீர் வந்துருச்சு, அப்படி ஒரு அவ்வளோ அழகாக இருந்த மீசையை நறுக்கி தள்ளிட்டு வந்து நின்னார். ஸோ அந்த டெடிக்கேஷன் வந்து அங்கேருந்து வந்த ரத்தம். ஸோ உண்மையிலேயே இந்த மேடையில் அப்பாவினுடைய அந்த டெடிக்கேஷன் பிள்ளைக்கு வந்திருக்கு நான் சொல்லி கடன்பட்டிருக்கேன். அண்ட் இந்த படத்தினுடைய அவர் சொன்னார் எல்லாமே சுசி அப்படின்னாரு, நான் நிஜமாகவும் சொல்கிறேன் இதில் எல்லா துறையிலையும் அவருடைய பங்கு ரொம்ப அபரிதமானது. அவர் சொன்னாங்க இல்லையா, பார்க் ஷர்ட்டில் போய் மீட் பண்ணுறது, அங்கே மீட் பண்ணுறது, இங்கே மீட் பண்ணுறது, ஒரு கதையை சொன்னது கதையிலேருந்து வேற ஒரு உருவம், அங்கே ஒரு ஷேப்பு வேற ஒரு ஷேப்பு, இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இந்த இன்வால்மெண்ட் வந்து அவர் உடம்பு குறைக்கிறாரு, அதெல்லாம் வந்து பழைய நியூஸ் ஆகிடுச்சு. இப்போது அவர் ஒரு நாள் மாற்றி நின்னாரெலாம் பழைய நியூஸ். ஆக்சுவலாக உண்மையிலே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் அவரை என்ன எப்படி ஹீரோவாக்குறான்னு சொன்னாரோ, ஹீரோக்கு ரெடி ஆகிறான்னு சொன்னாரோ, வெகு சீக்கிரத்தில் அவரை நீங்கள் இயக்குனராக பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக இயக்குனர் ஆகுங்க, ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளையும் அப்பப்போ படம் இயக்குனர் ஆக விடுங்க, ஏன்னா நீங்கள் ஆகணுன்னா பெரிய இயக்குனர் ஆகிடுவீங்க. ஸோ இது உண்மையிலேயே அவருடைய இன்வால்மெண்ட் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் இட்ஸ் அமேசிங். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகருக்கும் ஒரு அந்த படத்தில் அவர் கூட கேட்டார், ஏன் சுசி சூப்பர் ஹீரோ அப்படின்னு. நிஜமாகவே ஒரு சாதாரண மனிதன் பண்ண முடியாத விஷயங்கள் அவர் பண்ணார். அது ஹார்னஸில் ஒரு ரெண்டு மணி நேரம் தொங்குனா உங்களுக்கு இந்த விழா எல்லாம் பிஞ்சிக்கும். கிட்டத்தட்ட 16-17 மணி நேரம் எந்த டூப்பும் போடாமல் தொங்குனா, அதாவது உடல் சக்தி மட்டும் இல்லை அதுக்கு மனசு சக்தி உள்ள ஒரு ஹீரோ. நிஜமாகவே இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ அவர் உண்மையாக அந்த சூப்பர் ஹீரோ டைட்டில் அவருக்கு பொருந்தும். ஸோ ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி இப்போ அவரோட சொன்னார் சில விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு இயக்குனராக சில பேர் சொன்னால் திருட்டு பயிலை வந்து ரொம்ப டைட் ஸ்கிரிப்டுங்க, இது கொஞ்சம் ரொம்ப கமர்ஷியலாக போயிட்டீங்கன்னு. என்ன நம்பிக்கையில் என்ன தேடி வந்தாரோ அந்த நம்பிக்கையை ரசிகனுக்கு பிடித்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்தேன் அப்படிங்கிற திருப்தி மற்ற திருப்தியோட உயர்வானதுன்னு நான் நம்புகிறேன். அந்த ரசிகர்களுக்கு பிடித்தமான ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அவருடைய இன்னைக்கு தான சார் ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்னைக்கு பிரம்மாண்டத்திலும் இதுதான் நம்பர் ஒன், வசூலிலும் இதுதான் நம்பர் ஒன், இனி ஒரு வசூல் சாதனையை அவர் இன்னொரு அடுத்த படத்தில் முறியடிப்பார், அந்த முறியடிக்கிற வரைக்கும் கந்தசாமி தான் நம்பர் ஒன். அவருடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கந்தசாமி வந்து அப்படி ஒரு உச்சமான ஒரு இடத்துல எங்களை நிறுத்தியிருக்கு. இதில் உழைத்த அத்தனை பேருக்கும் எஸ்பெஷலி என்னுடைய தயாரிப்பாளர், முதல்ல ஹீரோ சொல்லிட்டு நான் தயாரிப்பாளர் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுக்குள்ள இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய பேருக்கு கண்ணுப்பட்ட மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி இவங்க எப்போயாவது ஒரு தடவை முட்டிப்பாங்க,
என்ன எப்போ எப்போ பேட்டி கொடுக்க போகிறீங்க, ரெண்டு பேரும் அகெயின்ஸ்டா அப்படின்னு அவர்கிட்டையும் கேட்பாங்க, எங்கிட்டையும் கேட்பாங்க, அப்புறம் அங்கேயும் கேட்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழலில் நாங்கள் இவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருந்தது நிறைய பேர் கண்ணுபட்டுச்சு. உண்மையை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லணும். அப்போ வந்து முதல் தடவை இந்த கிராமத்தை தத்தெடுத்தப்போ, ஏன்னா சினிமா உலகத்தில் எப்போவுமே வெற்றியை வந்து ஒத்துக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வாழை மட்ட மாதிரி, அதாவது பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி எரிஞ்சால் கூட இன்னும் எரியாத மாதிரி இருக்குது அப்படி ஒரு ஒரு உணர்வில் இருப்பாங்க. முதல் படம் வந்த உடனே ஓடிச்சுன்னா இருங்க ரெண்டாவது நாள் பார்ப்பாங்க, இருங்க மண்டே வரட்டுங்க, அப்புறம் மண்டே வந்து அடுத்த சண்டே ரெண்டாவது வாரம் பாருங்க, மூணாவது வாரமும் ஹவுஸ்ஃபுல்லுங்க. ஆமாம், என்ன மூணாவது வாரம் ஹவுஸ்ஃபுல்லு, ஓ பரவாயில்லைங்க ஏதோ. அதாவது சினிமாவில் ஒத்துக்கிறதுக்கு அவ்வளவு தாமதமாகிற ஒரு விஷயம் மாதிரி தான் இந்த தத்தெடுப்பு விஷயமும். முதல்ல இந்த மாதிரி நான் தயாரிப்பாளர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிராமத்தை தத்தெடுப்போம் என்னன்னு சொன்னால், ஏன் தம்பி ஒரு கிராமம், ரெண்டு கிராமம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், ரெண்டு கிராமம் தத்தெடுப்போம்னு சொன்னார். ஸோ அந்த உணர்வு தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சியினுடைய ஆரம்ப புள்ளி. நன்றி தான சார் தானான்னு. என்ன காரணம்னா, அப்போது ஒரு சினிமா போர்சன் வரும் மிகப்பெரிய உயர்வான இடத்துல இருக்கவர் தான். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் போகும்போது கமெண்ட் அடிச்சது என்னென்னா, படம் முடியும்போது இவங்களை யாராவது தத்தெடுத்துக்காமல் இருந்தால் சரி தான், அதான் அவங்களுடைய கமெண்ட்டு. ஆனால் இன்று 30 கிராமங்களை தாண்டி 36 கிராமங்களை தத்தெடுக்க வைத்த என்னுடைய தயாரிப்பாளருக்கு நன்றி. இந்த கருத்துக்கு நார்மலாக ஒரு ஹீரோ வந்து அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அவருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். இது என்னங்க ஒரு ஒரு ஹீரோ எப்படி வந்து ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் சாங், ஐ திங்க் ஸ்ரேயா ஷுட் தேங்க் விக்ரம் சார், பிகாஸ் ஃபஸ்ட் சாங்கே வந்து ஒரு ஹீரோ வந்து ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் சாங் தான் வேணும்பாங்க. அவர் அப்படி ஒரு ஃப்ரீடம், அது மாதிரி தான் இந்த கிராமத்தை இந்த விஷயத்துக்கு அவருடைய ஒத்துழைப்பு. எப்படின்னா அவர் நிறைய விஷயத்தில் சொன்னதில்லை, அவர் சொல்ல வேண்டான்னு விரும்புவார், ஆனால் சத்தம் இல்லாமல் அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக நிறைய உதவிகள் செய்துட்டு இருக்காங்க. அது வந்து சூரியண்ணா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. அவருடைய ஆப்ரேஷன், குழந்தைங்களுடைய இருதய ஆப்ரேஷன் அவர் சொல்ல விரும்பலை, பட் இருந்தாலும் இந்த ஒரு விழாவில் அந்த விஷயத்தை நான் சொல்லணும். என்ன காரணம்னா, அவருக்குள்ளேயும் இது மாதிரி ஒரு ஹீரோ ஒரு சூப்பர் ஹீரோ ஒளிஞ்சிட்ருக்காரு. அதை சத்தம் இல்லாமல் செய்கிறாரு. ரசிகர் மன்னங்கள் சூரியண்ணா கிரீசர் அவங்க மேடம் எல்லாரும் அதில் இன்வால்வ்மெண்ட்டு, அவங்க சத்தமில்லாத சேவையை செய்துட்ருக்காங்க. இந்த இவ்வளவு பேருக்கும் இந்த ஒத்துழைப்பு இவ்வளவு இருந்ததுனால தான் சுசி கணேசனால் இந்த விஷயத்தை எடுத்து செய்ய முடியுது. இந்த விழாவிலையும் இதை கம்பைன் பண்ணி 100வது விழாவில் ஒரு தத்தெடுப்பை சொல்லி இதை பார்க்குற இன்னும் 10 பணக்காரங்க முன் வந்து எடுத்துக்கிறதுக்கு அத்தனை பேரும் பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் என் வாழ்நாள் முழுவதும் விக்ரம் சாருக்கு நன்றி, தான சார் அவர்களுக்கு நன்றி, என்னோட பணிபுரிந்த இசையமைப்பாளர் தேவிசரி பிரசாத், ஏகாம்பரம், விவேகா ஃபைட் யா அது நான் நிறைய சொல்லணும். ஸோ விவேகா அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் இவங்க எல்லோரும் இருந்தால் கூட